டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Hey guys, so let's see what's this question says. The mean of the distribution is 23, the median is 24, and the mode is 25.5. It is most likely that this distribution is. So in the question la mean, median, mode value kuduthirukanga. Indha moonu value vachu enna mari distribution irukum appingiradha kekkranga. So first namakku vande or moonu vishayam therinjavanga indha question solve pandradhukku. First vishayam enna na நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அர்த்தம்னா, மீன் வேல்யூ, மீடியன் வேல்யூ அண்ட் மோட் வேல்யூ ஈக்குவலா இருக்கும், அந்த மூணு வேல்யூ சென்டர்ல இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு கிராஃப்ல மீன், மீடியன் அண்ட் மோட் மூணுமே சென்டர்ல இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்காது. சில நேரத்துல நமக்கு இப்படி இருக்கலாம், சில நேரத்துல நமக்கு இப்படி கூட இருக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்ல நமக்கு முடியுது, இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் டைரக்ஷன்ல போய் முடியுது. ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போய் இந்த கிராஃப் முடிகிறதுனால நான் இதை வந்து என்னன்னு சொல்லுவேன், பாசிட்டிவ்லி ஸ்கேவ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த டெய்ல் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல போறதுனால நம்ம இதை என்ன சொல்லுவோம், நெகட்டிவ்லி ஸ்கேவ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பாசிட்டிவ்லி ஸ்கேவ்ட் அண்ட் நெகட்டிவ்லி ஸ்கேவ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன், மீடியன், மோட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ்லி ஸ்கேவ்ட்ல மீன் வந்து கிரேட்டரா இருக்கும். ஓகேவா? மீன் வில் பி கிரேட்டர் தென் மீடியன் அண்ட் மீடியன் வில் பி கிரேட்டர் தென் மோட். ஸோ மீன் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் மோட். நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் இஸ் லெஸ் தென் மீடியன் அண்ட் மீடியன் இஸ் லெஸ் தென் மோட். ஓகேவா? ஸோ இப்போ க்வெஸ்சன்ல பார்த்தீங்கன்னா மீனோட வேல்யூ ஸ்மாலா இருக்கு, மீடியனோட வேல்யூ லார்ஜா இருக்கு, அண்ட் மீடியன் வந்து இன் மிடில் இருக்கு. அப்படின்னா இது எந்த ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்? இது வந்து நெகட்டிவ்லி ஸ்கேவ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.